வினய் மித்ரா சீரியல்ல இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வினய் வந்து மித்ராட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க, அஸ்வின் இது மாதிரி ஆனதுக்கு நீ தான் காரணமே, நீ ஆள் செட் பண்ணி அஸ்வின் இது மாதிரி அடிச்சது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. மித்ராக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராக்கி சாரும் தர்மா சாரும் பேசிட்டு இருக்காங்க. வாசிக்கு எப்படி எல்லா சொத்தையும் வந்து மித்ரா பேர்ல எழுதி வைக்க சொல்லலாம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க, பாலா இருந்தா பரவாயில்ல சுண்ணாம்பா இருந்தா என்ன ஆக போகுது சொல்றாங்க தர்மா சார் அந்த இடத்துல. ஒன்னு தெரிஞ்சுக்கப்பா, 6 மாசத்துக்குலாம் அக்ரிமெண்ட் போட்டு மனைவியாலாம் வரல மித்ரா, வினய் இருக்கிற வரைக்கும் மனைவியாக தான் இருப்பாங்க. அதனால வினய் வந்து என்றைக்குமே வந்து இருப்பாங்கிறது என் நம்பிக்கை. அதனால மித்ராவும் என்றைக்குமே இருப்பாங்க. அதனால வாசிக்கு என்ன சொன்னாலும் அதுபடியே செஞ்சிரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இது என் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ராங்கி சார். தர்மா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஏதோ உன் நம்பிக்கைப்படி நல்லது நடந்தால் சரி, அதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்ப்பா, 10 நாள் கூட வரல, அதுக்குள்ளே வந்து சொத்தெல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு மித்ரா அப்படி என்ன செஞ்சான்னு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை வாசிக்கு மனசை வந்து கலைச்சி இது மாதிரி சொத்தெல்லாம் கேட்டிருப்பாலோ எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு தர்மா சார் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாக தான்ப்பா நடக்கும், மித்ராவை பற்றி நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க ராம்கி சார். அந்த இது எல்லாத்தையும் வசந்தி வந்து ரூம் வாசல்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, 6 மாதம் மருமகளாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இது நமக்கு கிடைச்ச வந்து அஸ்திவாரம் மாதிரியாச்சே, இதை யூஸ் பண்ணி எப்படியாவது மொத்த சொத்தையும் நம்ம பேரில் எழுதி வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்.